வெல்கம் டு ரூப்ஸ் அனி கிச்சன். நான் உங்கள் ரூபினி. இன்றைக்கி நம்ம சேனலில் காளான் வச்சு ஒரு ஹெல்த்தியான சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக சுடுதண்ணியும் வச்சுட்டு நல்லா கொதிச்ச பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு அதில் காளானை போட்டுக்கோங்க. காளானை போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டோன்னா இதில் உள்ள மண்ணெல்லாம் போயிடும். அப்புறம் இதை நார்மல் வாட்டரில் அலசினா நல்லா க்ளீன் ஆகிடும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரம் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயை உருக்கிக்கோங்க. வெண்ணெய் வேண்டாம் நினைக்கிறவங்க எண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 6 லிருந்து 7 பூண்டு பல்லை எடுத்து இந்த மாதிரி வெட்டினோன்னா 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு கிடைக்கும். அதை இதில் சேர்த்துக்கோங்க. காளானை இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 200 கிராம் காளானை எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. வதக்க வதக்க காளானே நல்லா தண்ணி விடும். அந்த தண்ணியிலேயே இந்த காளான் நல்லா வேகட்டும். இப்போது சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 4 பேருக்கு நீங்கள் செய்கிறீங்க சூப்புனா கண்டிப்பாக 1.5 லிட்டர் தண்ணி வேணும். நான் இப்போது 1 லிட்டர் தண்ணி சேர்க்குறேன். இப்போ 10 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் இந்த காளானோட எசன்ஸ் ஃபுல்லாக அந்த தண்ணியில் இறங்கும். ஒரு சின்ன பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி கட்டியே இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. பாருங்கள் சூப் நல்லா இப்போ கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம இதை திக்கன் பண்ணுறதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் ஊற்றிடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா சூப் கொதிக்கட்டும். அப்போ தான் எல்லாம் ஒன்றும் சேரும், சூப்பும் கொஞ்சம் திக்காகும். இப்போ இதில் நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தலையை கொஞ்சம் போல் இதில் சேர்த்துக்கோங்க. இந்த கொத்தமல்லி தலையோட ஃப்ளேவர் வந்து சூப்பில் நல்லா இறங்கணும், அதனால் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் சூப் கொஞ்சம் நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சூப் எல்லாத்துக்குமே நம்ம லாஸ்ட்டாக தான் உப்பு சேர்க்கணும். 1/2 ஸ்பூன்கிட்ட உப்பு சேர்த்துக்கலாம், அதுக்கு மேலே வேண்டாம், உப்பு கரிக்கும். இப்போ இதில் 2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு மிளகுத்தூள் மட்டும்தான் சேர்க்குறோம். அதுவே இதை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. 1-2 நிமிஷம் கொதிக்கட்டும். அவ்வளோதான், நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். காளான் வந்து ரொம்ப ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த சூப்பில் கொஞ்சமாக மிளகுத்தூள் தூவி கொஞ்சமாக கார்ன்ஃப்ளக்ஸ் போட்டுட்டான், நல்லா கம கமன்னு சுட சுட ஹெல்த்தியான காளான் சூப் வீட்டிலையே ரெடி. அதுவும் இந்த மழைக்காலத்துக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், நீங்களும் செஞ்சு பாருங்கள். நன்றி.